வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன். எல்லாரும் பேஸ்லிப் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியும், IFHRMS அது மூலயமா தான் நமக்கு இப்போ பணம் போட்டுட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அரசு ஆசிரியர்களுக்கு. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் கூகுள் குரோம்குள்ளே போய் இப்படி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்லே பாருங்கள், கருவூலம் tn.government.login வரும். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, உங்களுடைய யூசர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூசர் ஐடியை போடணும், 11 நம்பர் இருக்கிறது. அப்புறம் அந்த கேப்சாப் சரியாக போட்டு நம்ம அந்த வேரிஃபை அப்படிங்கிற பட்டன் நம்ம டச் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பாஸ்வேர்டு யூஸிங் ஓடிபி, அப்புறம் அப்டேட் பாஸ்வேர்டு யூஸிங் செக்யூரிட்டி குவஸ்டின் வரும். அதை மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஓடிபி போட்டு வச்சிங்க, அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வேரிஃபை ஓடிபியில் ஒரு ஓடிபி வரும். அதாவது உங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, சேலரி வரக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு, அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இங்கே தான் ஒரு சிக்கல், ஓடிபி உடனே வராது. 5 நிமிஷம் ஆகலாம், 10 நிமிஷம் ஆகலாம், 1/2 மணி நேரம் ஆகலாம். ஏன்னா இதை நான் கண் கூட இப்போ பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு சில யூடியூப்பில் உங்களுக்கு போட்டோன்னே டக்கு டக்குன்னு வர மாதிரி காட்டுவாங்க, அப்படி டக்கு டக்குன்னு வர்றதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் பொறுமை ரொம்ப முக்கியம். இதுக்கு அந்த ஓடிபி உங்களுக்கு வரும், அந்த நம்பர் நீங்கள் அடிக்கணும், வேரிஃபை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக பாஸ்வேர்டு போடணும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நியூ பாஸ்வேர்டு இருக்க இப்போ பழைய பாஸ்வேர்டு இருக்குமா அப்படின்னா, ஆமாம், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பழைய பாஸ்வேர்டு இதே மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு, அதெல்லாம் தெரியல, நண்பர்கள் தான் போட்டு கொடுத்தாங்க சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிபி ஃபோனுக்கு வரும் இல்லையா, அந்த நம்பர் வந்துடும். அதை வச்சு நீங்கள் புதுசாக நீங்கள் நியூ பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். இந்த பாஸ்வேர்டு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டல் லெட்ரு, நம்பர்ஸு, அப்புறம் ஸ்மால் லெட்ரு, அப்புறம் அந்த அட்டு ஸ்லாஷ் இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 கேரக்டர் வர மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில்ட்டே போட்டு அப்டேட் கொடுத்துங்க. அப்டேட் கொடுத்த பிறகு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு ஹாஸ் பீன் சேஞ்சடு, யுவர் கரண்ட் செஷன் இஸ் க்ளோஸ்டுன்னு போட்டு வரும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் லாகின் கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் பாருங்கள், ரிப்போர்ட்னு மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மந்த்துக்கு வேணும், எந்த இயர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளூ கலரில் கீழே அந்த ஸ்லிப் சலான் பே சலான் உங்களுக்கு அங்கே காட்டும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த பீரியடு. இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா June 2022 போட்டு ஒன்று எடுத்தது. அந்த கீழே ரைட் சைடில் பாருங்கள், ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா டைப் கீழே, அதை நீங்கள் கிளிக்கு டச் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த பே ஸ்லிப்பு டவுன் ஆகிடும். டவுன்லோட் ஆனது எங்கே இருக்குது, ஜிப் ஃபைல் அப்படின்னு இருக்கும், ஜிப் ஃபைலில் தான் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா திருப்பி பாஸ்வேர்டு கேட்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய டேட்டா பர்த் இருக்கு இல்லையா, அதை போடணும். போடும்பொழுது புள்ளி வைக்கிறது, ஸ்லாஷ் போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் டேட் ஆஃப் பர்த், அந்த தேதி, மந்த்து, வருஷம் போடுறோம்லையும் அந்த மாதிரி போட்டிங்கனாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பே ஸ்லிப்பை எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுங்க, அது கூட உடனே நமக்கு வந்து ஓடிபிலாம் வர்றதில்லை, உங்களுக்கு அந்த நெட் பிரச்சனைலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதை போடும்பொழுது கொஞ்சம் பயமில்லாமல் இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், கோவப்படாமல் இருக்கணும், அப்போ தான் எடுக்க முடியும். வேறு சந்தேகத்தை கேட்கலாம். நன்றி நண்பர்களே.